இன்னைக்கு வந்து நமஸ்தே காளிதாசியாக திரிமூர்த்தி ஸ்துதி மூணு மூர்த்திய வந்து பண்றார் காளிதாசர் என்னன்னு பாக்கலாம் படிங்க சார் படிங்க பின்னாடி அவ குடுத்திருக்கா பாருங்க காளிதாசிய அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல டவுட்டே இல்ல அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ அ ஸ்மால் பேராகிராஃப் பட் ஆஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அண்ட் லிட்ரேச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா காளிதாசர் எழுதினது அவர் என்னெல்லாம் எப்படிலாம் வந்து கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் காளிதாசக விஸ்வ மகாகவிகின் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்த மாகன்கிட்டயோ நைஷதக்காரர்கிட்டையோ இல்லாததோ பாரதி கிட்ட இல்லாதது காளிதாசர் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவருடைய திராட்சாபாபம் சிம்பிளிசிட்டி யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு அண்ட் அவர் அவர் கையாண்ட மீ மீட்டர்ஸ் ரொம்ப பெருசு பெருசா அவர் வந்து சார்தூல்ல விக்கிரி திட்டத்திலயும் எழுதுறதே இல்லை இது மாத்திரம் மந்தா கிராந்தால எழுதினார் அஹ் எது நம்ம மேக சந்தேஷம் மந்தா கிராந்தில எழுதினார் மத்தபடி அவரோடது வந்து ரகுவம்சம் பாதிக்கு மேல வந்து அனுஷ்டுப்பு இதுலயும் குமார சம்பவம் வந்து உபஜாதி பாதிக்கு மேல அப்புறம் பின்னாடி வரும்பொழுது வியோகினி இந்த மாதிரி குட்டி குட்டியா அண் வசூல் முடிக்கும் பொழுது அந்த மாதிரி ஆண்டு பட் அதுல வந்து அந்த ஒரு ஒரு சுருக்க சொல்ற ஒரு ஸ்லோகத்துல கூட அழகான விஷயங்களை வர்ணிச்சிருக்காரு காளிதாசன் அதனாலதான் அவருக்கு வந்து விஸ்வ கவின்னு பேரு இவ்வளவு ஆண்டு வந்து நீங்க வந்து மாகனோடதோ பாரதியோட கிரார்த்தார்ஜூனியமோ நைஷதம் வந்து வித்வதவுஷதம்ங்கிறான் வித்வானுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மருந்து போல அப்படின்னா வைசதாரருங்கிறது சாஸ்திர கவி அவர் அவருடைய அன்னையும் பிரதிபதார்த்தம் பண்ணி உங்களுக்கு வந்து அவருடைய லுங்கு கருமணி பிரயோகத்துல இருக்கும் பாதி இடத்துல சோ அதெல்லாம் பிரிஞ்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க லிட்ரேச்சர் அனுபவிக்கணும் சரியா காளிதாசர் நீங்க அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம் ஓரளவுக்கு அவருக்கு வந்து நிறைய விக்கிர வாக்கியங்கள் சமாசங்கள் இருக்குன்னா ரகுவம்சம் சொல்லலாம் குமார சம்பவத்துல அவர் சமஸ்தபதத்தை பதத்தை கூட ரொம்ப கையாளல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டும் அதுலயே நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி சிச்சி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எழுதுறாரு அதனாலதான் அவர் விஸ்வ மகா பேரு அண்ட் காளிதாசத்திய கிருதிஷு அத்வைதபாவாக சமயக் பிரதிபாதித்தோ அஸ்தி அவருடைய கிருதிஷு அவருடைய ஒர்க்கர் ஒர்க்குல அத்வைத பாவம் அப்படிங்கிறது அத்வைதங்கிற ஒரு கான்செப்ட் அது வந்து அவருடைய கிருதிகள் எல்லாத்திலையுமே வந்து அவர் வந்து முக்கியமாக மங்களோ ஸ்லோகங்கள் எழுதும் போது சாக்குந்தளமா இருக்கட்டும் அப்கோர்ஸ் மேக சந்தேஷம் வந்து யக்ஷனுடைய சந்தேஷம் அவனுடைய ஒய்புக்கு மேகம் மூலமாக அதுல வந்து அவர் அத்வைத்த கொண்டு வரல மங்கள ஸ்லோகத்துல உள்ள நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் அஹ் பார்த்த பாத்த உங்களுக்கு வந்து அதனுடைய மங்கள ஸ்லோகம் அண்ட் மாளவிகா அக்னி உத்திரத்தினுடைய மங்கள ஸ்லோகம் எல்லா இடத்துலையும் அவர் வந்து அதாவது எங்க வந்து த கான்செப்ட் ஆஃப் அத்வைதா இன் தி பெனிட்ரி வர்ஸ் ஆஃப் காளிதாசா அப்படின்னு பேசியிருக்கான் சோ அந்த மாதிரி சோ அதனால காளிதாசஸ் கிருத்திஷோ அத்வைத பாவக சமயக் பிரதிபாதித்தோ அஸ்தி அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு என்ன பார்த்தேன்னா இந்த அவருடைய ஒர்க்கு நாலு ரெண்டு மகாகாவியம் ரகுவம்சம் குமார சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மூணு நாடகம் ஒரு விஷயம் அபிக்ஞான சாக்குந்தளம் அஹ் மாலவிகாரணி மித்திரம் அண்ட் ரெண்டு கண்டகாவியம் ம் மேகசந்தேஷம் இதுல வந்து அபிஜ்யானுந்தலம் போதே என்ன சொல்றதாம் பார்த்திவக சரஸ்வதிதா புனர் புனர்பவம் பரிகத சக்தி சோ கடைசியில சொல்லும் போது என்னன்னா மமாபீச்சபு நீல நீலலோகிதா அந்த பரமேஸ்வரன் ஆனவர் என்னுடைய ஜன்மாவையும் இதோட போக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ஒர்க்கையு

ஆஹ் சோ அஸ்ய கவேஹே இந்த கவியினுடைய கிரந்தானாம் பரிசீலனை இவருடைய கிரந்தங்களுக்குள்ள உள்பூழ்ந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஆக்கியேஷு திரிமூர்த்திஷு அஸ்ய இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் இவா மூணு பேருக்குள்ளேயும் மூணு பேருக்குள்ள திரிமூர்த்திஷு சமானா ஏவ அப்படின்னு இவர் ஆனா அவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பர்துஹரின்னு ஒரு கவி இருக்கார் நீங்க படித்திருப்பேர் அவரோட சதகத்ரயம் திரயம் எழுதியிருக்காரு அவர் பெரிய கிரமாரியன் ஆல்சோ அவருடைய சதகத்ரயத்துல நீதி சதகம் வைராகிய சதகம் இந்த சுங்கார சதகம் அதுல வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு மகேஸ்வரேவா ஜெகதாம் ஈஸ்வர ஜனார்தனேவா ஜெகதந்தர் ஆத்மணி ந வஸ்து பேத பிரதிபத்திரஸ்தி மே ததாபி பக்தி தருணேந்துசேகரேன்னு எழுதுவார் மகேஸ்வரனா இருக்கட்டும் ஜெகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கட்டும் ஜனார்தனனா இருக்கட்டும் ஜகதந்தர் ஆத்மணி எனக்கு வந்து ஒரு பேதம் இல்ல மகேஸ்வரன் சிவன் வேற விஷ்ணு வேற அந்த வேதபாவம் எனக்கு இல்ல இருந்தாலும் ததாபி பக்தி தருணேந்து சேகரே அந்த சின்ன இந்துவத்தன் தன் தலையில வச்சுட்டு இருக்காரு பாருங்க அந்த பரமேஸ்வரன் கிட்ட எனக்கு பக்திங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தன்னுடைய சதகத்துல எழுதி இருக்காரு காளிதாசர் பத்தி இவா எழுதும் போது பரிசீலனேன விஷ்ணு மகேஸ்வரா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராக்கியேஷு திரிமூர்ஷு திரிமூர்த்திஷு அப்படி அசிய சமானா பக்தி சமானா பக்தி எப்படி அப்படின்னா அது மூணுமே ஒரே தத்துவத்திலேருந்து வருது சத்வம் தேவா ஹரா ஸ்ரையஹ அப்படின்வா ஹரன் ஹரி பிரம்மா இவா மூணு பேரும் சத்வம் சத்துவ பிரதானமாதான் மூணு பேரும் இருக்கா அது மூணுமே என்னன்னா ஒரே அத்வைத்த தத்துவம் ஒரே பிரம்ம வந்து வந்திருக்கு இருந்தாலும் காளிதாசனுக்கும் பக்ஷபாத்தம் யார்கிட்ட அப்படின்னா ஈஸ்வரன் தான் ஏன்னா யா சிருஷ்டிஹி சஷ்டு ராத்யா வகதி விதியுத்தம் யாகவிஹி யாச்சகோத்ரினு காளிதாசன் சாகுந்தலத்தனுடைய மங்களஸ்லோகம் யா சிருஷ்டி சஷ்டு ராத்யா வகதி விதியுத்தம் யாக விஹி கோத்ரி ஏ த்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா யாஸ்தி தா வியாப்ய விஸ்வம் யாமாஹு சர்வபீஜ பிரகிருதிரிதி யயா பிராணின பிராணவந்த பிரத்யக்ஷாபிஹி பிரபன்னஸ்தனு விரவது வஹ தாபிஹி அஷ்டாபிஹி ஈஷ அப்படின்னும் அங்க வந்து ஈஸ்வரனை வந்து பூஜை பண்றாரு தவிர அவர் வந்து பிரம்மா பிரம்மஸ்துதியோ விஷ்ணு ஸ்துதியோ பண்ணல அதே மாதிரி மாதவிகாரணி மித்திரம் எடுத்து நேர்னாலும் ஏகைஸ்வரியே ஸ்திதே அபி என்ன அவர் பிரணத பகுவலே யக ஸ்வயம் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஜனங்களுக்கு பக்தாளுக்கு வந்து பலவிதமான அருளை செஞ்சாலும் அவர் கிருத்திவாசன் கிருத்திவாசன்னா யானத்தோலை போட்டுன்னு இருக்கவர் புரியுறதா அதுக்கப்புறம் காந்தா சம்மிஸ்ர தேகோபி அபிஷேய மனசாம் ய புரஸ்தாத் யதீனா வைஃபோட அர்த்தநாரி ஸ்வரூபத்துல இருந்த பொழுதிலும் கூட யதீனாம் புரஸ்தாத் எதிகளுக்குள்ள சிரேஷ்டர் யாருன்னா இவர் தான் சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் என்ன அப்படின்னா ஈஸ்வரனை ஒரு தனியா உபாசிக்கிறார் அதாவது பின்னருச்சி லோகசியன் வா ஒத்தருக்கு ஒன்னு பிடிக்கும் எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் சொல்லும் பொழுது செலக்ட் பண்ணும்பொழுது இருக்கலாம் எனக்கு பிள்ளையார் பிடிக்கும் எனக்கு வந்து அம்பாளை பிடிக்கும்னு ஆனா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது இது பிடிக்காதுங்கிறது கிடையாது இந்த இந்த உருவத்துல சுவாமி இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் சோ அதனால அந்த சுத்த பிரம்ம சைத்தன்யமானது காளிதாசன் விரும்பப்படுற ரூபம் எதுனா மகேஸ்வரனுடைய ரூபம் இங்க வந்து அண்ட திரிமூர்த்திஷு சமானா ஏவ பக்திகின்னு சொல்லும் பொழுது அவ மூனையும் ஒரு உன்னுத்த உன்னுத்தனுடைய அதிஷ்டானமாதான் ஒரே ஒரே இருந்து வர மாதிரிதான் பாக்குறாரு அதனாலதான் சமானா பக்திகின்னு போட்டிருக்காரு புரிய உங்களுக்கு காதம்பரின்னு பானபட்டர் எழுதின ஒரு பெரிய ஒர்க் அது அதனுடைய மங்கள ஸ்லோகமே இதாம் ரஜோஜுஷே சண்மணி சன்மணி சத்தவத்தையே ஸ்திதோ பிரஜா நாம் பிரலையே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாஷகேத்தவே திரைமயாய திருகுநாத்மனி நமக மூணு ரூபமாக இருக்கிற அந்த அஜகாக்கு நமஸ்காரம் ஜன்மா இல்லாத அதுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிற சோ இங்க வந்து அசிய கவேகே கிரந்தானாம் பரிசீலனேன பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ஆக்கியேஷு திரிமூர்த்திஷு அப்படி அசிய சமானா ஏவ பக்தி சமானமான ஒரு பக்தி தான் ஆசீத் இது நிச்சயத்தும் சக்கியதே ஏன்னா படிங்க நீங்களே குமாரசம்பவே குமாரசம்பவே தித்திய சர்க்காத் பிரம்மஸ்துதி ரகுவம்சே தசம சர்க்காத் விஷ்ணுஸ்துதி குமாரசம்பவே ஷஷ்ட சர்க்காத் சிவஸ்துதி சங்கிரகிய அத்த நிவேசிதாக அதாவது எங்க சார் எப்பவுமே சொல்லுவார் எங்க வீணாதன் சார் காளிதாசன் எழுதின வைகுண்ட ஏகாத ஏகாதசி அன்னைக்கு ரகு வம்சத்திலேருந்து அந்த பத்தாவது சர்க்கத்துல அவன் எழுதின விஷ்ணு ஸ்தூதிய படிச்சோம்னா டைரக்டா வைகுண்டம் வந்து அதே மாதிரி குமார சம்பவத்துல சிவஸ்துதி ஆறாவது சர்க்கத்துல இருக்கிற சிவஸ்தூத்திய படிச்சோம் சிவராத்திரி அன்னைக்குன்னா நேர சிவலோகம் தான் அப்படின்னு சோ அதே மாதிரி அதை யாரோ கேட்டுட்டு இந்த போர்ஷன் போட்ட மாதிரி இருக்கு சோ குமாரசம்பவே திவிய சர்க்கா அது இந்த இப்ப நம்ம வந்து எடுத்திருக்கிற போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னா குமார சம்பவத்தில இருந்து ரெண்டாவது சர்க்கம் அதுல பிரம்மஸ்துதி அப்புறம் ரகுவம்சத்துல தசம சர்காத்து விஷ்ணு ஸ்துதி அதாவது இதுல பதிமூணு அதுல பதினஞ்சு அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கா வெறும் அந்த ஸ்துதியை மாத்திரம் எடுத்து போட்டிருக்கா ரகுவம்சே தசம சர்காத்து விஷ்ணு ஸ்துதி குமார சம்பவே சஷ்ட சர்காத்து சிவஸ்துதிஷ்ட சங்கிரிய நிவேசிதாக அதுதான் நமக்கு இங்க பிரிஸ்க்ரைப்டு போர்ஷன் இது ஜஸ்ட் வந்து ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தேன் இப்ப வந்து வி வில் மூவ் இட் வில் ஸ்டார்ட் வித் பிரம்மஸ்துதி நான் மூணு ஸ்லோகம் தான் பண்ண போறேன் இந்த பிரம்மஸ்துதியில வந்து மொத்தம் வந்து பதிமூணு ஸ்லோகம் எடுத்து போட்டிருக்காரு இங்க என்ன கான்டெக்ட் அப்படின்னா இது வந்து குமார சம்பவம்னு ஒரு மகா காவியம் அதிலிருந்து எடுத்த இரண்டாவது இருந்து பிரம்மஸ்துத்தின்னு போட்டிருக்காரு இந்த குமார சம்பவம்ங்கிறது என்ன அந்த காவியம் என்ன சொல்ல என்ன கதை அப்படின்னா ஹிமவானுடைய புத்திரி வந்து பார்வதி அஹ் பிரம்ம தேவர்களுக்கு வந்து தாரகாசுரன்னு ஒரு அசுரனால ரொம்ப டார்ச்சர் நடக்கிறது சோ அவ எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா பிரம்மதேவனை போய் அண்டி சொல்றா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவன் ரொம்ப ட்ரபுள் பண்றான் அது பூரா அந்த ரெண்டாவது சருக்கும் பூரா இதான் கதை அஹ் ட்ரபுள் பண்றான் நீங்கதான் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றார் அவர் வந்து பிரம்மதேவர் கிளீனா சொல்லிட்டார் விஷ விஷ வருஷோ அப்படி அஹ் இருந்தாலும் யார் அதை நடராளோ அவளா அவளே அதை அழிக்கப்படாது அதுதான் லோக்கத்துல இருக்கிற விஷயம் அண்ட் விஷ்ணுவனுடைய சக்கரமும் அவனை எதுவும் பண்ண பண்ண முடியாது சோ இவரை வந்து உங்களை இதுல இருந்து காப்பாத்தக்கூடியவர் யாருன்னா பரமேஸ்வரன் ஒத்தர்வா சோ அந்த பரமேஸ்வரன் எப்படி தானே வந்து பண்ண போறாரா அந்த தாரகாசுரனை அழிக்க போறாரானா இல்ல அந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் சேர்ந்து குமார சம்பவம் குமாரருங்கிறது அங்க முருகன் சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரனும் பார்வதியும் சேர்ந்து அந்த ரெண்டு சக்தி அந்த பரமேஸ்வரனை போன கிளாஸ் கூட படிச்சோம் சார் ஞாபகம் தெரியல அந்த பரமேஸ்வரனோட சக்தியை கிரகிச்சுக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா யோசிச்சு ஸ்திரீகளுக்குள்ள யாருன்னா பார்வதி ஒத்தியால்தான் கிரகிச்சுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட அந்த அந்த அவ ரெண்டு பேருக்கும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமி பிறந்தப்புறம் அவர்தான் ஒரு சேனானியம் அவர் வந்து ஒரு சேனானி ஒரு சேனைக்கு தலைவனாக ஆகி இந்த தாரகாசுரனை அழிப்பார் பட் வந்து இதுல வந்து என்னன்னா அந்த குமார சம்பவம் வந்து குமார சம்பவம்னு பேரே வழிய கதை வந்து பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணத்தோட ஓராயிடும் எட்டு சர்க்கம்தான் காளிதாசர் எழுதினாருங்கிறான் நீதியில இருக்கிறதெல்லாம் லேட்டரா வந்து ஆட் பண்ணதுதான் அவர் ஏன் முடிக்கல என்னன்னு தெரியாது அந்த சம்போக சிருங்காரத்தோட காவியம் முடியறது எட்டாவது சர்க்கத்தோட சோ இதுல வந்து இப்போ நமக்கு என்ன இந்த ப்ரெசண்ட் கான்டெக்ட் என்ன அப்படின்னா ஏன் அந்த பரமேஸ்வரன் பார்வதியும் சேர்க்கணும் அப்படின்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே வந்து தன்னோட இந்திரியங்களெல்லாம் உள்ளடக்கிண்டு அப்படியே ஏக சித்தாத்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் அவரை வந்து எப்படி வந்து இந்த பார்வதி வந்து கண்ணை தரக்க வைக்கிற போறா அப்படின்னா இந்த தேவ கூட்டம் எல்லாம் மன்மத்தனை கூப்பிட்டு நீதான் இந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்லி அனுப்புறது இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது சர்க்கத்தினுடைய ஆரம்பத்துல இந்த தேவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணுவா ஸ்துதி பண்ணுவா அதுதான் நமக்கு இங்க கான்டெக்ட் அதுதான் இங்க ஆரம்பிக்கிறது அத சர்வசிய ஆதாரம்னு ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தேன்னா ஆஹ் தஸ்மின் காலே தாரகேண புரோதாய தாம ஸ்வாயம் புவம் சுவயம் எல்லாரும் அந்த அந்த பிரம்மதேவரை போய் அடைஞ்சா தேசாம் ஆவிரபூத் பிரம்மா பர பரிம்லான முகஸ்ரீயம் சரசாம் சுத்த பத்மானாம் பிராப்த தீர்தி தீர்கிதம் அஹ் அஹ் தீ தீதிமானிவ சோ வந்து என்ன அப்படின்னா அவ எல்லாருக்கும் முன்னாடி பிரம்மதேவர் வந்து தோன்றினார் அப்படிங்கறதோட ரெண்டாவது ஸ்லோகம் முடியறது இந்த நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல மூணாவது சார் சர்வே வாகீஷம் ஆஹ் சோ அத அத அதனா பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா பிரம்ம ஆவிந்தரம் இருப்போம் பிரம்மதேவர் வந்து அங்க ஆவிர்வாவம் ஆனதுக்கு அப்புறம் இந்த தேவர்களுக்கு முன்னாடி பிரம்ம தேவர் வந்து தோன்றினதுக்கு அப்புறம் அத என்ன அப்படின்னா சர்வே தே சர்வதோமுகம் வாகீஷம் சர்வசிய தாத்தாறும் பிரணிபத்திய அர்த்தியாவிஹி வாக்விகி உபதஸ்திரே சோ அத பிறகு தே சர்வே அந்த தேவர்கள் எல்லாம் என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த வாகீஷன் வாகீசன்கிறது வாக்கு அப்படின்னா சரஸ்வதி அந்த சரஸ்வதியினுடைய பதி வாகீஷா பிரம்மதேவர் அவரை சர்வசிய தாத்தாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சம்பூர்ணசிய ஜகதக தாத்தாரம் அப்படின்னா சஷஷ்டாரம்னு இருப்போம் இந்த எல்லா உலகத்தையும் சிருஷ்டி பண்ற அவரை அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அர்த்தியாபிகி அர்த்தியாபிகி உபதஸ்திரே உபதஸ்திரே சோ வந்து என்ன அப்படின்னா அப்படின்னா யதார்த்த ி என்னெல்லாம் ஸ்தோத்திரத்துக்கு யுத்தமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உபதஸ்திரே அப்படின்னா துஷ்டுன்னு நடத்தம் தே உபதஸ்திரே அதான் அங்க மெயின் சென்டென்ஸ் அவ எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சா எல்லாரும் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருந்தான் இதுதான் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அத அதனா பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா பிரம்மதேவரானவர் தேவரானவர் அங்கர் ஆவிர்வா ஆனத்துக்கு அப்புறம் தே அப்படின்னா தே தேவாக அர்த்தம் தே சர்வே தே தேவாகா சர்வே சர்வதோமுகம் வாகீஷம் சர்வசிய தாத்தாரம் சோ சர்வசிய தாத்தாரம்கு இது ரெண்டும் அப்ஜெக்டிவா போறது சர்வதோ முகம் அப்படின்னா எல்லா பக்கமும் முகத்தை அதாவது சத்துர்முகன் இல்லையா அவருக்கு நாலா பக்கமும் முகம் சோ இதெல்லாம் நீங்க வந்து யூடியூப்ல வந்து எங்க லெக்சர்ஸ் ஆன் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் இருக்கு அதுல வந்து இது பூரா நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரியோட நானே எடுத்திருக்கேன் நீங்க அதுல போய் பாருங்க இந்த 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 டெக்ஸ்ட் வந்து அவரோட கமெண்ட்ரியோட படிச்சாதான் சுவாரஸ்யமே நான் வந்து இப்போ உங்க லெவல்க்கு அந்த இந்த கிளாஸுக்கு வந்து நான் கமெண்ட்ரி எல்லாம் படிச்சேன்னா ரொம்ப முடியறதே கஷ்டமா போயிடும் சோ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா அதை போய் பாத்துக்கோங்க நான் இப்போ இருக்கிறத பத பதத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு விட்டு விடுறேன் சரியா சோ சர்வதோ முக்கம் ஏன்னா அதுல வந்து ஆக்ஷேபம் கலப்பின்ட்டு ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஆன்சர் பண்ணுவார் அந்த கமெண்டேட்டர் எப்படி வந்து எல்லாரையும் ஒரே சமயத்துல பிரம்மாவால பார்க்க முடியும் அப்படின்னா அவர் வந்து சதுர்முகன் நாலு பக்கமும் முகம் இருக்கு இருக்கிறவாளும் இங்க இருக்கிறவாளும் பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா தேவர்கள் அஞ்சு பேரா ஆறு பேரா முப்பது முப்ப முக்கோட்டி தேவர்கள் தானே சொல்றான் அதுல பிரதானமா இருக்கிறவா தசதிக்கு பாலகா இல்லையா சோ எக்கச்சக்க தேவர்கள் எல்லாரையும் ஒரே சமயத்துல பிரம்மாவால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா அவர் தான் சதுர்முகராஜே நாலா பக்கமும் முகம் இருக்கே பார்க்க போனோம் அப்படின்னு இந்த மாதிரி நாராயண வண்ணித்தார் கலப்பி விட்டு கலப்பி விட்டு ஆன்சர் சொல்லிட்டே வருவார் இருப்பார் நமக்கு பட் நான் இப்ப அவ்வளவு சொல்ல போறது இல்ல அததே சர்வே சர்வதோ முகம் எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய அந்த வாகீஷம் வாகீஷம்னு சொல்லும்போது வாசக அப்படின்னா சரஸ்வத்தியாகனு அர்த்தம் ஈஷம் அப்படின்னா பர்த்தாரம்னு அர்த்தம் சோ சரஸ்வதியினுடைய ஈஷம் அப்படிப்பட்ட பிரம்மாவை மேலும் என்ன அவருக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னா சர்வசிய தாத்தார் எல்லா சர்வசிய தாத்தாரம்னு சொல்லும்பொழுது எல்லா உலகத்துல இருக்கிற ஸ்தாவர ஜங்கமாத்மகமா மூவபல் இவும் இம்மூவபல் இருக்கிற எல்லாத்தையும் சிரஷ்டாரம் சிரஷ்டி சிருஷ்டி பண்ற அவரை அந்த பிரம்மதேவரை பிரணிபத்திய அவருக்கு நமஸ்காரத்தை செஞ்சுட்டு அர்த்தியாபிகி வாக்பிகி உபதஸ்திரே அர்த்தியாபிகி வாக்பிகி அப்படின்னா யதார்த்த பூதாபிகி எந்தெந்த வார்த்தைகளை சொன்னா உச்சிதமா இருக்குமோ அப்படிப்பட்ட வாக்பிகி அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் என்ன உபதஸ்திரே தே தேவாகா உபதஸ்திரே அவ எல்லாரும் சரியாருக்கா திரும்ப அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்தா தாத்து திஷ்டத்தின்னு வரும் திஷ்டதி திஷ்டதகா திஷ்டந்தி உபங்கிற உபசர்க்கம் வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்தா வந்து வந்துரும் வந்துடும் அது ஒண்ணு பிளஸ் வந்து அதாவது உங்களுக்கு வந்து அந்த உபாத்து தேவ பூஜா சங்கதி கரண மித்ர கரண பதிஷு இத்தி வாட்சியம் இதனாலேயும் இந்த வார்த்திகத்தினால இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆத்மனை பதி ஃபார்ம் இதுக்கு வந்துரும் வந்துடும் புரியுது ஆமா உபதே ஆமா அங்க ஸ்தோத்திரம் முன்னின் அவன் வந்து நிக்கறான்னு அர்த்தம் உபாங் மந்திரகரணேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு அதனாலையும் ஆத்மனை பதம் வந்துரும் வந்து என்னன்னா இந்த படி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்ல பாத்தேன்னா டெக்ஸ்ட்ல அவங்க கொடுத்துட்டு பாருங்க பின்னாடி நீங்க பார்த்தேன்னா ஆஹ் உபதஸ்திரே ஷ்டா கதி நிவர்த்தி தாத்துகு உபாத்து அஹ் தேவ பூஜா சங்கதி கரண மித்ர கரண பதிஷு இத்தி வக்தவியம் அதனால உங்களுக்கு எங்க பதி வந்துருக்கு இந்த ஸ்தா தாது வந்து ஆஹ் நிறைய இடத்துல ஸ்தகான்னு ஒரு சூத்திரம் இருக்கு சமு பிரதஸ்தேன்னு வரும் உபதஸ்தேன்னு வரும் ஸ்தாங்கிறது உங்களுக்கு வந்து பதி பட் இந்த உபங்கிற ஒரு உபசர்க்கம் வர்றதுனாலேயே உங்களுக்கு ஆத்மனை பதிவு வந்துடும் தட் இங்க இந்த வார்த்தைகம் வேற இங்க வந்து இங்க வந்து பூஜா விதமா உபதஸ்தி சும்மா வந்து அவன் நிக்கல பூஜிச்சுண்டு ஸ்துதி பண்றதுக்கு ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் வித் பிரம்மஸ்துதி சோ அந்த அவ நிக்கிறா அப்படிங்கறதுனாலயும் உங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கும் அதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற என்ன இருக்கீங்க பிரணிபத்தியாங்கிறது உங்களுக்கு வந்து பிரணி பத்து அதே மாதிரி அர்த்தியாவிகி அப்படிங்கிற இடமும் உங்களுக்கு என்ன அப்படின்னா தர்ம பதி அர்த்த நியாயாத்து அனபேதே இது எத் பிரத்யகா யத்துங்கிற ஏன்னா இது ரெண்டும் உங்களுக்கு டெக்ஸ்டில் கொடுத்துருக்கு அதனாலதான் அர்த்தியாகா அப்படின்னா அர்த்தாத்து அனபேத்தாகா அனபேத்தம்னாலே நச்சுதம் நடத்தும் கீழே விழல நடத்தும் சரியா சோ அனபேதாத்து அப்படின்னு சொல்லும்பொழுது அர்த்தாத் அனபேத்தாக அத்தியாகா தாவிஹி அத்தியாவிஹி அர்த்தத்திலேந்து துளி கூட வெள்ள வராம கரெக்டா என்ன பேசணுமோ அதாவது சும்மா நீங்க சௌக்கியமா நான் சௌக்கியமாலாம் இல்ல என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போவான் இல்லையா இந்த பவபூத்தின்னு ஒரு கவி இருக்கார் அவர் உத்தராமச்சரித்தம்னு ஒரு எழுதி இருக்கார் அது ஆரவீன உடனே என்ன அப்படின்னா லௌகிக்கான சாதுனாம் அர்த்தம் வாக் அணுவர்த்தத ரிஷினாம் புனர் ஆத்தியானம் வாசம் அர்த்தக அனுதாவதி சாதாரணமா உலகத்துல பேசுற வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னா அர்த்தம் வாக் அணுவர்த்ததே பேசுறதுக்கு அப்புறம் அதனுடைய அர்த்தம் வரும் ஆனா ரிஷீனாம் புனர் ஆத்தியானம் வாச்சம் அர்த்தக அனுதாவதி அவ பேச பேச அதனுடைய அர்த்தம்ங்கிறது பின்னாடி ஓடி வருவான் அதாவது தே ஸ்பீக் சோ மீனிங் ஃபுல்லி வினி நாட் சர்ச் என்னடா சொல்ல வரா அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு கிடையாது சோ அதுதான் இங்க அர்த்தியாதிகிங்கிற ஒரு இதுல சொல்றேன் தான் எதுங்கிற பிரத்யேகம் அங்க வந்து சரியா நீங்க ஒண்ணு நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரி இதுக்கு பார்த்தேன்னா நிறைய அவர் மாட்டு கிராமருக்கு நிறைய குடுத்துருக்கார் நான் அவ்வளோதான் போல இந்த டெக்ஸ்ட் என்ன வேணுமோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு என்ன வேணுமோ அது மாத்திரம் தான் பண்றேன் சரியா சோ அத சர்வசயதாதாரம் தே சர்வே சர்வதோமுகம் வாகீஷம் வாத்பி அர்த்தியாபி பிரணிபத்ய உபதஸ்திரே இங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து அர்த்தாத்து அனபேதா அத்தியாஹா தாபி அத்தியாபி சரியா ஓகேவா அப்புறம் வந்து வாகீஷம்ங்கிறது வாசக ஈஷம் வாகீஷம் வாக்குனுடைய ஈஷன் யாரு அப்படின்னா வாசக அப்படிங்கற சொல்லும்போது வாகீஷா சரியா இருக்கா ஆஹ் ரகுவம்சம் கம்பேர் பண்ணும்போது போது இதுல பாருங்க ரொம்ப சமஸ்த பதங்கள் இல்லையோனும் ஆஹ் ரகுவம்சம் அப்படியே ஒரு உச்ச ஒரு ஒரு கிளாசிக் அது வேற விதமா அத்த சர்வசிய சர்வதோமுகம் வாஜீஷம் வாத்விஹி அர்த்தியாபிகி பிரணிபத்திய உபதஸ்திரே சோ இந்த மாதிரி வந்து அந்த அங்க தோன்றின பிரம்ம கிட்ட இவ எல்லாரும் வந்து அசம்பிளாராம் என்னென்ன பேசணுமோ அது பேச ஆரம்பிக்கிறான் அடுத்த இருந்து அவளுடைய இது ஆரம்பிக்கப்படுது சரியா ஸ்துதி ஆரம்பிக்கப்படுது முதல்ல ஸ்துதி அதுக்கப்புறம் புலம்பல் இப்போ பதிமூணு ஸ்லோகம் முடிச்சதுக்கு அப்புறம் தாரகாசுரன் என்னெல்லாம் பண்ணாங்கிறத அப்படியே கொட்டி கதருவா அத்தனை பேரும் அது முடிச்ச உடனே பொறுமையா கேட்டு பிரம்மதேவர் அவர் ஒண்ணுக்காக ரிப்ளை பண்ணுவார் இதுதான் இந்த ரெண்டாவது இருக்கும் பூராவிதான் குமாரசவு ரொம்ப ரொம்ப ஒரு பத்தி எனக்கு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அது படிக்கிறது என்ன அதுக்கப்புறம் படிங்க அடுத்தது படிங்க சார்

சோ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே உங்களுக்கு சொல்லிட்டா காளிதாச இதுல வந்து அத்வைத்தம் பிரதானமா அவர் இறம் கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டோம் என்ன அத்வைத கான்செப்ட் படி என்ன அப்படின்னா அவளை பொறுத்தவரின் ஒரு சுத்த பிரம்ம சைத்தன்யம் அதுதான் நித்தியம் அது நம்மள காட்டிலும் வேற இல்ல அப்ப வந்து நம்ம பாக்குற பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி பராசக்தி சரஸ்வதி எல்லாம் என்ன அப்படின்னா மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் உங்களுக்கு ஈஸ்வரன் அவித்யா பிரதிபலித்தை நம்ம எல்லாரும் அவித்யாவசத்தினால நமக்கு இந்த ஜீவ சரீரம் நீங்கோ நானு அப்படிங்கிற ஒரு பேதபாவம் புஸ்தகம் வேற டேபிள் வேற அப்படிங்கிற தாவரம் விஷயங்கள் ஜங்கம விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு பேதத்தை கல்பிக்கிறது எதனால அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அவித்யா அது இந்த அவித்யாங்கிறது நமக்குள்ள எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பலனால அந்த வாசனா சாத்து அந்த வாசனாவை கிளியர் பண்ணிக்க பண்ணிக்க இந்த அஜானுக்கு நாசமாயி நமக்கு வந்து அந்த பிரம்மத்தனுடைய பிரம்மைவ பவதி தெர் இஸ் நோ லைக் நான் நாளன்னைக்கு எனக்கு அத்வைதத்துல கிடையாது என்னைக்கு நீ பிரம்மத்தை அறிஞ்சுனுட்டியோ தெர் இஸ் நத்திங் லைக் கதவை வந்து தறக்கணும் அப்புறம் அத அப்புறம் தான் ஓபன் ஆகும்லாம் இல்ல கதவை திறந்துட்டாலே ஓபன் அந்த மாதிரி பிரம்ம விது பிரம்மைவ பவதி பிரம்ம பாவஸ்ட் மோட்சகா இது வந்து ஜீவன பொருத்த பொறுத்தவரை நான் சொல்றது ஈஸ்வரனை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அதே மாயா பிரலி பிரதிபலித்த சைத்தன்யத்தை தான் வந்து ஈஸ்வரன் சொல்றான் அதாவது நீங்க வந்து ஆதிசங்கரர் வந்து இவ்வளோ அத்வைத்த பரமா அத்வைத்தத்தை ஸ்தாபன பண்ணுவர் எதுக்கு வந்து இவ்வளோ ஸ்துதி எழுதணும் அப்படின்னா அவர் பார்க்கும் பொழுது அவர் என்னவா அதை ரசிக்கிறாரோ அப்படி எழுதியிருக்காரு இப்ப வந்து இது எடுத்துக்கோங்க சுப்பிரமணிய பூஜை எடுத்துக்கோங்க மயூராதிரூடம் அஹ் மகா வாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த தேகம் மகி தேவ தேவம் மகாதேவ பாலம் மகாவேத பாவம் பஜே லோக பாலம் சொல்றாரு சோ மயூராதி ரூடம்னு சொல்லும்பொழுது சகுண பிரம்மம் மயூரத்துல பாக்குறாரு அவர் மயூராதி ரூடம் அஹ் மகா வாக்கியகூடம்னு சொல்லும்போது வேதத்தினுடைய உள்தத்துவம் யாரு அப்படின்னா அந்த நிர்குண பிரம்மன் சரியா மயூராதி ரூடம் ஆஹ் மகா கூடமா என்னது என்ன சொன்ன ரூடம் ரொம்ப அழகான ஒரு சரீரத்தோட இருக்கார் அதுக்கப்புறம் என்னது மயூராதி ரூடம் கூடம் மனோஹாரி மனோகாரி சித்த தேகம் என்னுடைய அப்படியே இருக்கிறவரும் அவர் தான் அங்க சொல்லும் போது நிர்குணமா சொல்றாரு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவ வந்து பார்க்கும் போது அவ வந்து அது சகுணமா பார்த்தா சகுணம் அவ அந்த சகுணத்துக்கு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா அது சோ இந்த 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 அதிகரணமா இருக்கிற இந்த பிரம்மம் தான் சத்தியம் அது மாயா பிரதிபலிதம் அதுல சத்துவம் ரஜஸ் தமஸுன்னு மூணு குணங்கள் க கலக்கும் போது சத்துவ பிரதானமா இருந்துட்டு மகாவிஷ்ணு இந்த லோகத்தை ரட்சிக்கிறார் சரியா தமஸ் அண்ட் தமசு இருந்து தமஸ் தம பிரதானமா இருந்து பரமேஸ்வரன் வச்சு பிரம்மதேவ சிருஷ்டி பண்றார் இட் டசன் கிட்ட ரஜஸ் இருக்கு பரமேஸ்வரன் கிட்ட தமஸ் இருக்கு விஷ்ணு கிட்ட சத்வம் இருக்குங்கலாம் அர்த்தமே கிடையாது அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் சத்வம் தேவா ஹராஸ்ரயஹா மூணு பேர்கிட்டயும் சத்வகுணம் தான் இருக்கு ஆனா ரஜோகுணத்தை பிரதானமா வச்சுட்டு சிருஷ்டி பண்றார் பிரம்மா தமஸ்த பிரதானமா வச்சுண்டு சம்ஹாரம் பண்றார் பரமேஸ்வரன் சத்துவத்தை பிரதானமா வச்சுண்டு ரக்ஷண பண்றார் விஷ்ணு ஸோ வந்து இங்க சொல்லும் பொழுது அதுதான் என்ன அப்படின்னா நமஸ்திரிமூர்த்தையே துப்பியம் பிராக் சிருஷ்டேகே கேவலாத்மனே ஸோ வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கேவலாத்மனே அது ஒரே சுத்த பிரம்ம சைத்தன்யம் ஒண்ணுதான் இருந்துருக்கு இருக்கு சரியா எப்போ அப்படின்னா பிராக் சிருஷ்டேகே சிருஷ்டேகே பிராக் சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கேவல் ஆத்மனே அது ஒண்ணுதான் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பஷாத்து அதுக்கப்புறம் குணத்ரய விவாகாய வேதக வேதம் உபேயுஷே சோ குண மூணு குணம் என்ன சத்வம் ரஜஸ் தமஸ் சத்வத்த சத்வத்து ரூபத்துல இருக்கிறது விஷ்ணு ரட்சிக்கிறார் தமோ ரூபத்துல இருக்கிறது பரமேஸ்வரன் சம்ஹாரம் என்றார் ரஜோ ரூபத்துல இருக்கிறது பிரம்மா அதே இதே தான் அந்த சொன்னேன் ரஜோஜுஷே ஜன்மனி ஜன்மனி ரஜோஜுஷே சத்தவருத்தையே ஸ்திதௌ சத்தவருத்தி எப்போ ஸ்தித்தில சரியா ரஜோஜுஷே ஜன்மனி சத்தவருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலையே தமஸ்பிருஷேதா பிரளய காலத்துல ஒரே ஒரே விஷயத்தை பல கவிகள் பல மாதிரி சொல்லியிருக்கா எல்லாரும் அதே தத்துவத்தை தான் சொல்லியிருக்காரு சோ இங்க வந்து காளிதாசர் வந்து என்ன அப்படின்னா நமஸ்திரிமூர்த்தையே துப்பியம் துப்பியம் நமக உனக்கு நமஸ்காரம் யாருக்கு திரிமூர்த்தையே நீ எப்படி இருக்க அப்படின்னா சிருஷ்டே பார்க்கு கேவலம் ஆத்மனே ஒரே ஆத்மஸ்வரூபமான இருந்து பசாத்து அதுக்கப்புறம் குணத்திரய பேதம் உபேயுஷே குணத்திரயம் அப்படிங்கிறது சத்வம் ரஜஸ் தமஸ் அந்த அந்த மூணுத்தினுடைய விபாகத்த காரணத்தின் பொருட்டு உபேயுஷே அந்த மாதிரி நீ அடைஞ்ச அதேவ திரிமூர்த்தையே துவியம் நமக்கு அதனால திரி மூணு ரூபத்துல இருக்க இல்லைன்னா நீ ஒரே ஒரு ஒரே ஒரு தான் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு சைத்தன்யம் தான் எப்போ அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடி ஆனா சிருஷ்டி சமயத்துல இந்த சத்துவம் ரஜசு தமசு அப்படிங்கிற ஒரு மூணு குணத்தினால மூணு ரூபமா நீ எடுத்துக்கிற திருமூர்த்தியா ஆயிடுற பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிப்பட்ட திருமூர்த்திக்கு எனக்கு நமஸ்காரம் புரியுதா நாராயண பண்டிதருடைய டெக்ஸ்ட்ல வந்து அமூர்த்தையேன்னு இருக்கும் நமோஸ்து அமூர்த்தையே மூர்த்தியே கிடையாது நிர்புணம் தான் எல்லாம் சரியா சோ ஹே பகவான் என்ன அப்படின்னா ஹே பிராக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி கேவல ஆத்மனே ஆத்மஸ்வரூபமா இருந்துட்டு இருக்க பஷாத்து அதுக்கப்புறம் குணத்திரய விபாகாய பேதம் உபேஷே மூணு குணத்தினால உனக்கு சிவன் வேற விஷ்ணு வேற பிரம்மா வேறன்னு ஆயிடுச்சு அதுக்குள்ள நம்ம எவ்வளவு பேதத்தை கொண்டு வந்துட்டோம் பாருங்க நீங்க சைவா நாங்க வைஷ்ணவா நீங்க நாங்க இந்த கோயிலுக்கு வரமாட்டோம் அந்த கோயிலுக்கு வரமாட்டோம்னு நம்ம அதுக்குள்ள பிரிச்சுக்கோம் பிரிச்சுக்கோம் அதாவது மதுவர்னு அவர்தான் தான் இத மதுவம் அந்த அது பேர் என்ன துவைத்த ஸ்தாபன பண்ணுவார் அவர் அவர் பிரபஞ்சகா அப்படின்னு சொல்றதே என்ன தெரியுமா எக்ஸ்பிளேஷன் கொடுப்பார் பிரகிருஷ்டோ பஞ்சவிதோ வேதகா பிரபஞ்ச அஞ்சு விதமா வேதம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இந்த டேபிளுக்கும் இந்த சேருக்கும் பேதம் இது நமக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸி ஆக்சுவலி பிகாஸ் நம்ம இப்பதான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா சோ பிரபஞ்சகா அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து பிரகிருஷ்டோ பஞ்சவிதோ விதோ இது பிரபஞ்சக அப்படின்னு பிரபஞ்சகா இன் ஜென்ரல் என்ன தெரியுமோ விஸ்தாரன்னு அர்த்தம் விஸ்தாரிக்கிறது பிரபஞ்சகாரணம் சோ வந்து இந்த என்ன அப்படின்னா சோ உபேயுஷே குண பசாது குணத்திரய விபா திரிமூர்த்தையே அதிமூர்த்தையே நமக அப்படிப்பட்ட அதனாலேயே திருமூர்த்தி ரூபமாக பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூணு ரூபமாக இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் புரியுது உங்களுக்கு இங்க வந்து உபேயுஷே அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா பிராப்தவத்தையும் நடத்தும் இது வந்து உப இன்னு கொசு அப்படின்னு ஒரு பிரத்யம்

சரியா உங்க பேஜ் போக முடியல ஆஹ் இத பாத்துக்கோங்க உபெய்வான் அனாஷ் அனாஷ்வான் அஞ்சானஷ்ட அப்படின்னு ஒரு சூத்திரம் அதுல வந்து உங்களுக்கு போட்டு சரியா அத நீங்க போய் அஷ்டாதியாயி டாட் ல போய் பாத்துக்கோங்க ஓகேவா சப்தம் பதில்னா உபே இவான் இவாம் சௌ வரும் உபே யுஷே அப்படிங்கிறது உங்களுக்கு சதுர்த்தியில இருக்கு பிராப்தவத்தேன்னு அர்த்தம் சரியா உபே இவான் அப்படின்னு டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு வந்து மதுபோன்னு தோணும் இல்ல பட் அந்த அந்த மாதிரி இல்ல அது சரியா இருக்கா மாலினி மேடம் சரியா இருக்கா உங்களுக்கு சரியா இருக்கா சோ வந்து இங்க வந்து குணத்ரய விபாகாயன்னு சொல்லும்போது குணானாம் திரயம் குணத்திரயம் சரியா குணானாம் திரயம் குணத்திரயம் குணத்ரயேண விபாக குணத்திரய விபாக தஸ்மை குணத்ரய விபாகாய அப்புறம் திரிமூர்த்தய எப்படி சொல்வேள் அகிலாஜி சொல்லுங்க

பிரம்மாவுக்கு போகிறது அது இல்லையா சாதாரணமா சொல்லும்பொழுது மூன்று மூர்த்தி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் திஸ்ரஹா மூர்த்தையா திரிமூர்த்தையா அப்படின்னு சொல்லிக்கலாம் மூணு அதுவும் மூர்த்தி அதுவும் சொல்ல முடியுமா இல்ல சரிங்களா பௌரியில தான் சொல்லி ஏன்னா அது மூணும் சேர்ந்து ஒண்ணுக்கு போறது இல்ல எஸ் எஸ் ஆகா தஸ்மே இங்க பிரம்மாக்கு போறது அது பிரம்மஸ்தூத்தினால சோ நமஸ்தேயதுபயம் பிராக்ஷ்டே கேவலাত্মனே குணத்ரய விபாவாய பஷ்யத் வேதம் உபேயிஷை அடுத்து எத அமோகம்னு வருது அமேகம் னு எழுதிருக்கே வந்து ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிற சோ வந்து என்ன அப்படின்னா அர்த்தியாவிஹி வாக்பிகி உபதஸ்திரே ஒண்ணு அதுக்கப்புறம் நமஸ்திரி சொல்லியாச்சு பிராக் சிருஷ்டேகே நீங்க எப்படி இருந்தேன்னு எப்படி வந்து சிருஷ்டிய வந்து எப்படி பண்றார் அப்படின்னா ஹே அஜ அஜனா ந ஜாயதே யாருக்கு வந்து பிறப்புங்கிறது இல்லையோ பிறப்பு இல்லைன்னா இறப்பும் கிடையாது இல்லையா பிறந்தால்தான ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு வஸ்து ஒரு பானையை உண்டாக்கினோம்னா இந்த பானைக்கு அழிவுங்கிறது உண்டு அது உண்டே உண்டாக்குறதே இல்ல அப்படின்னா எப்படி அது கழிவு இருக்க போறது ஜாத்தசி த்ருவ மத்தியுகோம் இல்லையா புறக்கறதுக்குதான் உலகத்துல முத்தியுங்கிறது வர பொருப்பு சோ வந்து என்ன அப்படின்னா அஜ ஏ அஜ சோ வந்து யாருக்கு ஜென்மா இல்லையோ அஜன்மன் இருப்போம் அபாம் அந்த துவயா ஏத்து அமோகம் பீஜம் முத்தம் அத்த சராச்சரம் விஸ்வம் தசிய பிரபவ கீயசே சோ அபாம் அந்த அபாம்ங்கிறது ஆப ஜலம் அபாம் அந்த அப்படின்னா உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணது எதுன்னா ஜலமா அதுதான் சாகுந்தலம் சொன்னேனே யா அது பரமேஸ்வரன் ஆரம்பிப்பான் காளிதாசன் பின்னாடி நீங்க பாத்தேழுனாலும் அபகஏவ சசர்ஜாதவ் தாசு வீரியம் அசௌ அசுஜத் சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மா வந்து எதை வந்து சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா அதாவது மனுஸ்மிருத்தியில இருக்கு இந்த கொட்டேஷன் ஹிரண்ய கர்ப்பகா பகவான் சிஸ்ருக்ஷு விவிதாக பிரஜாகா பகவானான இரண்ய இரண்யகர்பர் சிஸ்ருக்ஷு அப்படின்னா சிரஷ்டும் இச்சுஹு சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற அவர் விவிதாகா பிரஜாகா சுசுகு பலவிதமான பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்பட்ட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அபக ஏவ ஆதவ் சசர்ஜ முதல்ல எதை சிருஷ்டி பண்ணார்னா அப்பு ஜலத்தைதான் சரியா தாசு வீரியம் அஹ் வீரியம் அசௌத் அதுக்குள்ள வீரியத்தை புகுத்தினார் அதுக்கப்புறம் என்னன்னா தது அண்டம் அவவது ஐமம் சஹசிராம்சு சமப்பிரபம் தஸ்வாது அண்டாது சமுற்பன்னம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் அப்படிப்பட்ட அண்டத்திலேருந்து உண்டானதுதான் இந்த ஸ்தாவரம் ஜங்கம் ஸ்தாவரம்னா ஸ்திரத்தன்மையோட இருக்கிற இம்மூவபலா இருக்கிற மரஞ்செடி கொடி அதைகள்லாம் அப்புறம் ஜங்கமமா இருக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எல்லாம் அதுல இருந்துதான் உண்டானதுன்னு ஆரம்பிக்கிறார் சோ அதனால இங்க என்ன அப்படின்னா அபாம் அந்தயா எது அமோகம் பீஜம் அபாம் அந்த அப்படின்னா ஜலத்துக்குள்ள நீ பண்ண ஃபர்ஸ்ட் சிருஷ்டி எதுனா ஜலம் அதனுடைய அந்த அதுக்குள்ள துவையா உன்னால் எது எந்த அமோகம் அமோகம்னு சொல்லும்பொழுது சபலம் நடப்போம் அவந்தியம் நடப்பான் அது வந்து நிசபலமா ஆள எது அந்த ஒரு பீஜம் பீஜம்ங்கிறது சீடு அது உத்தம் உத்தம்ங்கிறது உங்களுக்கு யுத்த பிரத்தியத்துல இருக்கு வபதி இருக்கு பத்தியலா அதனுடைய உத்தம் சரியா அந்த அப்படிப்பட்ட பீஜம் உத்தம் அதக அதுல இருந்து சராசரம் விஸ்வம் தசிய பிரபவ கீயசே சோ அதுல இருந்துதான் என்ன அப்படின்னா இந்த சராச்சரம் அப்படின்னா ஸ்தாவர ஜங்காத்மகம் விஸ்வம் ஸ்திரமா இருக்கிற விஷயங்கள் ஜங்க மூவபலா இருக்கிற இந்த விஸ்வமானது தசிய விஸ்வசிய பிரபவ காரணம் அப்படின்னு கீயசே அபிதீயசே சொல்லப்படுகிறது எல்லாராலையும் சொல்லப்படுகிறது எது அப்படின்னா நீ முதல் முதல்ல அந்த ஜலத்தை சிருஷ்டி பண்ற அந்த ஜலத்துக்குள்ள அபாம் அந்த அமோகம் பீஜம் உத்தம் எந்த ஒரு அமோகம் அப்படின்னா அவந்தியம் பாழாகாத சபலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பீஜம் ஒரு சீடு ஒரு சீடுக்கு என்ன சொல்வேல் வெத அது வந்து உத்தம் பதிக்கப்பட்டதோ நடப்பட்டதோ அதிலிருந்து சராச்சரம் சரம் அப்படின்னா மூவபல் அச்சரம் அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த விஸ்வம் இந்த உலகத்தை தஸ் உலகமானது இந்த தசிய பிரபவக கீயசே அதனுடைய பிரபவக அப்படின்னா அதனுடைய ஒரு எஃபெக்ட் அதனுடைய ஒரு பிரபவமாக சொல்லப்படுகிறது நீங்க போட்ட விதையினுடைய ஒரு பிரபவம்தான் இந்த விஸ்வமாக சராசராத்மகமாக இருக்கிற இந்த விஸ்வம்னு சொல்லப்படுகிறது சரியா சோ உங்களுக்கு கை மத்திய மத்திய புருஷத்துல இருக்கு கர்மணில இருக்கு காயத்தி இருக்கும் அதனுடைய லட்டு கீயத்தே கீய கீயந்தே கீயசே மத்திய புருஷ ஏகவச்சனம் விக்கிரவாக்கியம் உங்களுக்கு சராச்சரம் ஒண்ணுதான் இந்த இடத்துல சரந்தி இத்தி சராகு வச்சுக்கோங்க ந சராஹா அச்சராஹா சராஹாச்ச அச்சராஹாச்சராஹா தத்து சராச்சரம் சரியா திரும்ப சொல்லுங்க சராச்சரம் எது எது வந்து சரந்திதி சராக அப்புறம் ந சராஹா நச்சராஹா சராக சராச்சரவு சொல்லிக்கோங்க ஏன்னா இங்க சராசரம் தானே வந்துருக்கு அதுக்கு விஸ்வத்துக்கு கொண்டு வரணும் நம்ம சராசரம் விஸ்வம் இல்லையா சராஹாச்ச அச்சரா சராச்சரவு தத்து சராச்சரம் விஸ்வத்துக்கு கொண்டு போய் அப்செக்டிவா போடணும் சரியா இருக்கா பாம் அஜ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஜாயதே இது அஜகா அஜகானா மா ஆடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்க அந்த அர்த்தம் இல்ல அஜ அப்படின்னா ஜாயதே யார் ஒருத்தருக்கு ஜென்மாவே கிடையாதோ அவர் அஜகா ஜென்மா கிடையாதுன்னா முர்த்தியவும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு வஸ்துவோ எந்த ஒரு மனுஷனோ பிறந்தா அவனுக்கு அழிவு இருக்கும் எந்த ஒரு வஸ்து உண்டாருதோ அது கழிவு இருக்கும் இந்த புக்கு இந்த புக்காவே இருக்க போறதா ஒரு நாள் போயிட போறது இந்த பென்சில் வந்து துருவா திருவா எழுத எழுத போயிடும் எந்த ஒரு வஸ்து உண்டாச்சுன்னா அதுக்கு அழிவுங்கிறது உண்டு எது ஒண்ணு உண்டாகவே இல்லையோ அதுக்கு அழிவே கிடையாது இல்லையா சோ அப்படிப்பட்ட சோ அப்படிப்பட்ட உண்டாகாத இருந்து இந்த ஜகத்தானது உண்டாயிருக்கு எது போல அப்படின்னா அந்த இந்த அத்தனை ஸ்தாவர ஜங்காத் ஜங்கமாத்மகமாக இருக்கிற அத்தனை ஜகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவர்கிட்ட இருந்துதான் உண்டாயிருக்கு அபாம் அந்த துவயா எது அமோகம் பீஜம் உத்தம் இந்த அபாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன் ஜலம் அப்படின்னா ஜலம்தான் ஆத்யா சிருஷ்டிகை சரியா அதுக்குள்ள அந்த அதுக்குள்ள அந்த துவயா எது அமோகம் பீஜம் அமோகம்ங்கிறது நல்ல சபலமா இருக்கக்கூடிய ஒரு பீஜம் ஒரு சீடானது உத்தம் புதைக்கப்பட்டதோ வைக்கப்பட்டதோ அத சராச்சரம் விஸ்வம் தசிய பிரபவ கீயசே சரம் அச்சரம் ரூபமாக இருக்கின்ற இந்த விஸ்வத்தை விஸ்வமானது தசிய பிரபவ கீயசே அதனுடைய பிரபாவமாக சொல்லப்படுகிறது ஆஹ் அமோகம் அப அபாம் அந்தருக்தம் பீஜம் ஆஜத்வயா அதராஜரம் விஷ்வம் பிரபவஸ் தசே கீயசே அர்த்தம் இந்த தசிய பிரபவங்கறது உம் அவர் இந்த பீஜத்தோட பிரபவமா இல்ல அவர் பண்ணின ஆக்ஷனோட பிரபவமா அவருடைய அவருடைய அந்த ஆக்ஷனுடைய பிரபவம் கீயசே உம் அவரு அவரு போறதுனால தானே அந்த பீஜமே இல்லையா ஓ

சோ துவயா பூர்வம் ஜலம் நிர்வாய தது அந்த அந்தர் நிஷித்திய வீரியஸ விபூத்திரேவ சராஜராத்மகம் இதம் விஷ்வம் இது மன்வாதய வதந்தி சோ உங்களால முதல்ல ஜலத்தை வந்து சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள வீரியஸ்ய விபூத்திரேவ் வைக்கப்பட்ட வீரியத்தினுடைய விபூதி தான் எது அப்படின்னா இந்த சராஜராத்மகம் விஷ்வம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா மனு முதலியவர்கள் சொல்றா அதுதான் அந்த கொட்டேஷன் உங்களுக்கு படித்தேன் ஹிரண்யகர் போ பகவான் சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பிரம்மஸ்துதியினுடைய ஆரம்பம் அத சர்வசிய தாத்தாரம் தே சர்வே சர்வத்தோமுகம் வாகீஷம் வாத்விர் அர்த்தியாஹி பிரணிபத்திய உபதஸ்திரே நமோஸ்து திரிமூர்த்திமூர்த்தையே துப்பியம் பிராக் சிருஷ்டேகே கேவலம் ஆத்மே குணத்ரய விபாகாய வேதம் உபேயுஷே அன்னைக்குப்புறம் உங்களுக்கு வந்து மூணாவது ஸ்லோகம் ஏதே அமோகம் அபாம் அந்தృతம் தீஜமஜ வயா ஆதஹ சராசரம் விஷ்வம் பிரபாவஸ்தस्य கீயசே சரியா இது ஓடி நடிக்கலாமா ஓகே